ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். கடந்த 18 மாதங்களாக தொடர்ச்சியான வன்முறைகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை மோடி அவர்கள் வாபஸ் வாங்காமே இருந்தார். அது வேற எந்த மாநிலமும் இல்லை, மணிப்பூர் தான். இப்படி மோடி அவர்கள் பிடிவாதம் காட்டி வந்த இந்த மணிப்பூர் பாஜக அரசு தற்போது கவிழக்கூடிய சூழல் என்பது ஏறக்குறைய உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, மணிப்பூர் பாஜக அரசுக்கு ஆதரவு கொடுத்து வந்த முக்கியமான கூட்டணி கட்சியான என்பிபி கட்சியுடைய 7 MLAக்கள் பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. இதை மேகாலயாவுடைய சிஎம்மாக இருக்கக்கூடிய என்பிபி கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சங்மா அவர்களே வெளிப்படையாக அறிவித்து நட்டா அவர்களுக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாரு. இப்படியான பதற்றமான சூழல் உருவானே பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கு இன்றைக்கி தேர்தல் நடந்திருக்கு. ஆனால் மகாராஷ்டிராவுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை கூட அமித்ஷா அவர்கள் செய்யவே இல்லை. உடனடியாக எல்லா பிரச்சாரத்தையுமே ரத்து பண்ணிவிட்டு மணிப்பூருக்கு அவர் போனார். ஆனால் அவர் மணிப்பூருக்கு போய் அங்கே என்டிஓடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டியும் கூட பாஜக அரசை காப்பாற்றவே முடியாது என்ற சூழ்நிலை உறுதியாயிருக்கு. அது என்ன நடந்துச்சு? அதே போல் இந்த என்பிபி கட்சியுடைய தலைவர் கான்ராட் சங்மா பாஜகவுக்கு கொடுத்த அந்த ஆதரவை வாபஸ் வாங்கிய அதே நாளில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர்களோட ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த மே மாதத்திலிருந்தே மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. தற்போது அங்கே புதிய பிரச்சனையாக மெய்தி சமூகத்தைச் சேர்ந்த 6 பேரை காணாம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் இராணுவத்திற்கும் குக்கியோட ஆயுதப்படைக்கும் இடையே ஒரு சண்டை நடக்குது. இந்த சண்டையின் போது அந்த குக்கி சமூகத்தைச் சேர்ந்த ஆயுதப்படை வீரர்கள் 10 பேர் இறந்து போறாங்க. இந்த சண்டை நடந்த அந்த இடத்துல ஜிரிபாம் ரிவர் அப்படின்ற அந்த ரிவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காணாமல் போன அந்த 6 பேருடைய உடல்கள் என்பது கிடந்திருக்கு. அந்த 6 பேர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25 வயது பெண், அவருடைய 2 பிள்ளைகள், அதே போல் 31 வயது பெண், அவருடைய மகள், அதே போல் 60 வயது பெண். இப்படி 6 பேருமே காணாமல் போன சூழ்நிலையில் இந்த ஆற்றினுடைய கரையில் வந்து அவருடைய உடல்கள் வந்து கைப்பற்றப்பட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதை குக்கியுடைய ஆயுதப்படை தான் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மெய்தி சமூக மக்கள் அங்கு போராட்டத்தை துவங்குறாங்க. இந்த போராட்டம் என்பது வன்முறையாக மாறுது. முதலமைச்சருடைய வீடு என்பது தாக்கப்படுகிறது. 3 அமைச்சருடைய வீடு தாக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 6 MLAக்களுடைய வீடுகளுமே தாக்குதலுக்கு உள்ளாகின்றன. இந்த நேரத்தில் தான் மெய்தி சமூகத்துடைய அமைப்பு 24 மணி நேரம் டைம் என்பது மணிப்பூர் பாஜக அரசுக்கு கொடுக்குறாங்க. இந்த 24 மணி நேரத்தில் குக்கி ஆயுத படையை வந்து நீங்கள் காலி பண்ணணும், இல்லைன்னா இது மிகப்பெரிய ஒரு வன்முறையாக மாறும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்பிபி கட்சி, அதாவது நேஷனல் பீப்புள் பார்ட்டியுடைய கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மேகாலயாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய கான்ராட் சங்மா அவர் மணிப்பூர் பாஜகவுக்கு கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கிறாரு. என்ன காரணத்திற்காக வாபஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா தொடர்ச்சியாக மணிப்பூரில் வந்து அமைதியை பாஜக அரசால் கொண்டு வரவே முடியலை. இங்கே கொத்து கொத்தாக மக்கள் இறந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாஜக அரசு எதையுமே செய்கிற மாதிரி தெரியல. அதனால் எங்களுடைய 7 MLAக்களுமே பாஜக அரசுக்கு கொடுத்த அந்த ஆதரவை இம்மிடியட்டாக இந்த நேரத்திலே நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை பண்ணுறாரு. இந்த அறிவிப்பை பண்ணதோடு பார்த்தீங்கன்னா ஜேபி நட்டாவுக்கு ஒரு கடிதமும் எழுதப்படுது. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கடைசி 2 நாள் இங்கே மோசமான நிலைமை என்பது நிலவிக்கிட்டு இருக்கு. மக்கள் கொத்து கொத்தாக இறந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பாஜக அரசு வந்து எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல. இதுக்கு மேலேயும் உங்களோட தொடர்பில் நாங்களாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தரமான ஒரு கடிதத்தை ஜேபி நட்டாவுக்கு அனுப்பியிருக்கிறாரு. இவருடைய ஆதரவு வாபஸ் என்பது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்கே 60 MLAக்கள் இருக்கிறாங்க. அதில் பாஜக மட்டுமே ஒரே கட்சியாக 37 MLAக்களை பெற்று மெஜாரிட்டியாக இருக்கு. இருந்தாலும் அவரோடு போட்டி போட்ட கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு தான் அங்கே ஆட்சி அமைச்சாங்க. இப்போது 7 MLAக்கள் வாபஸ் வாங்கியிருக்கிறாங்களா, அதே போல் பாஜகவிலே இருக்கக்கூடிய 7 குக்கி MLAக்களுமே ஏற்கனவே மணிப்பூர் பாஜக அரசுக்கு ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை மணிப்பூர் பாஜக அரசு பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கு. இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவுடைய இறுதி பிரச்சார கூட்டத்தில் இருந்த அமித்ஷா அவர்கள் எல்லா கூட்டத்தையுமே ரத்து பண்ணிட்டு உடனடியாக மணிப்பூருக்கு ஓடி வர்றாரு. ஓடி வந்து அங்கே என்டிஏ கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க. என்டிஏ கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா மிகப்பெரிய இடி என்பது பாஜகவுக்கு இறங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே 7 குக்கி MLAக்கள் தான் பாஜக அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
இந்த என்டிஏ கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 19 பாஜக எம்எல்ஏக்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அப்போ எப்போ வேணாலும் பாஜக ஆட்சி கவலக்கூடிய நிலை என்பது தற்போது ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக மணிப்பூர் மக்களுக்கு என்ன நடந்தா என்ன, எனக்கு ஆட்சி கட்டில் தான் முக்கியம், எனக்கு பைரன் சிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் அவருக்கு ஆதரவை கொடுத்து கொண்டே வந்தார். இந்த ஆதரவு என்பது அங்கிருக்கக்கூடிய இரு சமூக மக்களிடமே மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக்குச்சு. அதனால தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவதற்கு கூட போகல, அங்கு காங்கிரஸ் கட்சி தான் 2 தொகுதி எம்பிக்களுமே வெற்றி பெற்றாங்க. இப்போதும் கூட அமித்ஷா அவர்கள் தான் அங்கே போறாரே தவிர பிரதமர் என்ற அடிப்படையில் மோடி அவர்கள் மணிப்பூருக்கு போகவே மாட்டாரு. சரி, மணிப்பூர் அரசியல் இப்படி போய்கொண்டிருக்கிற மணிப்பூரில் பாஜக ஆட்சி கவிழுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய என்பிபி கட்சியுடைய தலைவரான கான்ராட் சங்மா, இவர் மேகாலயாவுடைய முதலமைச்சராக இருக்காருன்னு சொன்னல, இந்த மேகாலயாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய கான்ராட் சங்மா அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசிடம் ஒரு ஒப்பந்தத்தை போடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார். என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, செர்ரி பிளோசம் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, அதில் மேகாலயாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சங்மா அவர்கள் கலந்து கொண்டு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஏற்கனவே ஹெல்த் செக்டாரோடையும் எஜுகேஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதன் அடிப்படையில் தற்போது சுற்றுலாத்துறையிலையுமே வந்து ஒப்பந்தம் போடலாம்னு இருக்கோம், இதன் மூலமாக 2 மாநிலத்துடைய அந்த ரிலேஷன்ஷிப் என்பது ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறார். இவர் சொல்வதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா, சென்ற ஆண்டு மேகாலயாவுடைய அமைச்சர் ஒருவர், ஹெல்த் அமைச்சர் வந்து தமிழ்நாட்டுடைய ஹெல்த் அமைச்சரான மா சுப்பிரமணியம் அவர்களை வந்து சந்திக்கிறாரு, ரெண்டு பேருமே ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, மேகாலயாவில் இருக்கக்கூடிய டாக்டர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் வந்து பயிற்சி என்பது கொடுக்கப்படும். இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மேகாலயாவுடைய மருத்துவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருடத்திற்குமே பார்த்தீங்க அப்படின்னா 100 மருத்துவர்களுக்கு வந்து பயிற்சி என்பது கொடுக்கப்படும். இதை மேகாலயாவுடைய சிஎம்ஏ என்ன சொல்கிறார் அப்படின்னா, மேகாலயாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய டிஎன்எம்எஸ்சி தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் இவங்களோட திட்டங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் மெடிக்கல் சப்ளை செயினையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு சிறப்பான திட்டங்களை எங்களுடைய மேகாலயாவில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஏற்கனவே ஹெல்த் செக்டாரிலையும் எஜுகேஷனிலையும் இரு மாநில உறவுகள் வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுற்றுலாத்துறையிலுமே தமிழ்நாட்டோடு இணைந்து செயல்பட நாங்கள் விருப்பம் தெரிவிக்கிறோம் அப்படின்றது தான் தற்போது மேகாலயாவுடைய சிஎமாக இருக்கக்கூடிய கான்ராட் சங்கமாவுடைய விருப்பமாக இருக்கு. அவர் கொடுத்த அந்த அறிக்கையில் சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதிகமாக மேகாலயாவுக்கு வராங்க, குறிப்பாக சில்லா அப்படின்ற பகுதிக்கு வர்றாங்க, ஆனாலுமே அவங்க கவுகாத்திக்கு போயிட்டு தான் சில்லாங்கு வர மாதிரி இருக்கு, அதனாலேயே நாங்கள் சில்லாங்குடைய ஏர்போர்ட்டை வந்து மிகப்பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கான வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல 2600 ஹோம் ஸ்டேஸ், ஸ்டார் ஹோட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில்லாங் ஏர்போர்ட்லேருந்தே எப்படி சென்னையில் மெட்ரோ வசதிகள் இருக்கோ அதே போல் அதே மாடல்லே வந்து எங்களுடைய மாநிலத்திலையுமே ஏர்போர்ட்லேருந்து மெட்ரோ வசதிகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அறிக்கையில் மேகாலயா சிஎம் அவர்கள் குறிப்பிட்டு. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய சுற்றுலாத்துறை ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிலையுமே மேகாலயா மாநிலத்துடைய அந்த ப்ரமோஷன் அந்த ஆஃபர் எல்லாமே பிரதிபலிக்க போகிறது அப்படின்றதையும் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதை தமிழ்நாட்டுடைய சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆர் ராஜேந்திரன் அவர்கள் வரவேற்றிருக்கிறாரு. மேகாலயாவுடன் இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், இதனால இரு மாநிலங்களுடைய சுற்றுலாத்துறையுமே மேம்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு நம்மளுடைய சுற்றுலாத்துறை அமைச்சரான ஆர் ராஜேந்திரன் அவர்கள். எதற்காக இந்த ஒப்பந்தம் என்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், தமிழ்நாட்டுடைய ஹெல்த் செக்டார் என்பது மிக மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் நடந்த கத்தி குத்த வச்சு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாத்தினாங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய ஹெல்த் செக்டார் தான் மற்ற மாநிலங்களுக்கே சொல்லித்தரக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் மற்ற மாநில மருத்துவர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத மேகாலயா சிஎம் அவர்களே தற்போது ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துருக்கிறாங்க. எஜுகேஷன் ஹெல்த்து போக தற்போது சுற்றுலாத்துறையுமே தமிழ்நாட்டுடைய தான் ஃபாலோ பண்ணலாம் இருக்கும், தமிழ்நாட்டோடு இணைந்து செயல்படலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுவது என்பதை பாஜக கூட்டணியான பாஜக கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய என்பிபி கட்சியுடைய கான்ராட் சர்மா அவர்களே சொல்லியிருப்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மணிப்பூர்ல பாஜக அரசுக்கு அந்த கொடுத்த ஆதரவு என்பது வாபஸ் வாங்கினார் தெரியுமா, அதே நாளில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார் மேகாலய சிஎம்ஆர் கூடிய கான்ராட் சர்மா. இது அரசியல்ல கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா மாறி இருக்கு. பாஜக வேண்டாம், ஆனால் பாஜகவை முதல் எதிரியாக கருத
செல்லக்கூடிய திமுக அரசோட அந்த ஒப்பந்தம் போடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பது அரசியல் ஸ்டேட்மெண்டா அப்படின்றதா இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்களில் பேசக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. ஏன்னா இதே கான்ராட் சங்மாவை தான் என்டிஏ ஆட்சி அமைக்கிறாங்க தெரியுமா, சந்திரபாபு நாயுடு பீகாருடைய நிதிஷ்குமார் எல்லாம் சேர்த்து இப்படி ஆட்சி அமைப்பதற்கு முன்பு என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் நடக்குது. இதுல வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த எந்த முதலமைச்சர்களையும் கூப்பிடவே இல்லை, ஏன்னா அங்க ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிக்கவே இல்லை. அதற்கு காரணம் மணிப்பூர் தான். மணிப்பூரில் ஏற்பட்ட வன்முறையை பார்த்து பாஜகவுக்கு நாங்கள் ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய கூட்டணி கட்சியான என்பிபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பாதிப்பை சந்திச்சாங்க. அதன் அடிப்படையில் எந்த சீட்டுமே ஜெயிக்காததுனால நீங்கள்லாம் கூட்டணியில் இருந்து என்ன பயன் அப்படின்ற ஒரு புறக்கணிப்பை அப்போது அமித்ஷா அவர்கள் செஞ்சிருந்தார். அதனால தான் டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மேகாலயா சிஎம்மாக இருக்கக்கூடிய இந்த கான்ராட் சங்மா அவர்களை கூப்பிடவே இல்லை. ஆனால் தற்போது மணிப்பூர் மக்களை இந்த பாஜக வஞ்சித்து வருகிறது என்ற அடிப்படையில் கான்ராட் சங்மா அவர்கள் தன்னுடைய 7 எம்எல்ஏக்களை வாபஸ் வாங்கி மணிப்பூர் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு விடுதலையை கொடுக்கும் விதமாக பாஜக அரசை அகற்றுவதற்கான முதல் படியை எடுத்து வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி முதல் படியை எடுத்து வச்ச அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசையும் ஒரு புகழ்ந்து தமிழ்நாடு அரசுடைய ஒரு ஒப்பந்தத்தை போட நினைப்பது என்பது அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு பேச்சாக மாறியிருக்கிறது. இதன் மூலமாக பாஜகவுக்கும் சரி பாஜக ஆதரவு கட்சிகளுக்கும் சரி ஒரு வலுவான ஸ்டேட்மெண்டை மேகாலயாவுடைய சிஎமாக இருக்கக்கூடிய கான்ராட் சங்மா அவர்கள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நம்ம தமிழ்நாட்டுடைய மேம்பட்ட வசதிகளையும் வளர்ச்சியையும் கண்டு குறை சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு பாஜக மேகாலயா பாஜகவை பார்த்து திருந்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு. நன்றி.